ஹாய் மை டியர் பிசினஸ் ஸ்டர்ஸ், என் பேர் கால்ச்சன் எம்பி. வெல்கம் டு மை சேனல். இந்த விட என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட்ஸ் என்ன ரெக்வயர்ட், அதாவது சர்டிஃபிகேட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அப்ளிகேஷன், கவுன்சிலிங், காலேஜ் ஜாயினிங், இந்த மூணுக்குமே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்ளிகேஷன் அப்போ சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண போகிறீங்க, நீங்கள் காலேஜ் கவுன்சிலிங் முடிஞ்சிட்டு காலேஜ் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க. இதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே ஒரிஜினல் வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோட்டோ காப்பீஸும் முக்கியம், ஒரிஜினலும் முக்கியம், ஃபோட்டோ காப்பீஸும் முக்கியம். எல்லா சர்டிஃபிகேட்டும் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுன்றத பாருங்கள். சைடில் ஸ்க்ரீனிங் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் அப்போவே இந்தந்த சர்டிஃபிகேட்ஸ் வேணும். சில சர்டிஃபிகேட் நீங்கள் கவுன்சிலிங் அப்புறமா கூட ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட். 12th மார்க் ஷீட் உங்கள் கையில் ப்ரொவிஷ்னல் இருந்தால் ப்ரொவிஷ்னல், ஒரிஜினல் இருந்தால் ஒரிஜினல். ஒரிஜினல் கொடுத்ததுக்கப்புறம் ஒரிஜினலாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற ஈக்குவலண்ட் மார்க் ஷீட். 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் ஒரிஜினல். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். நீங்கள் 12th முடிச்சுட்டு இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், 12th காலேஜ் முடிச்சுட்டு அட்டன் பண்ணுறீங்கன்னா காலேஜோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரிஸ்லாம் இருக்குது. ஓசிக்கு மட்டும் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை, மற்ற கேட்டகரி எல்லாமே பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எல்லாமே பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணியாக வேண்டும். அடுத்து நீங்கள் நேட்டிவ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்பட்டால், அதாவது நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா, இல்லை அதர் ஸ்டேட்டில் நீங்கள் போய் படிச்சிங்க, உங்களுக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும். அதனால் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ரெக்வயர்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி உங்கள் குடும்பத்தில் நீங்கள் முதல் பட்டதாரியாக ஆக போகிறீங்க, அதாவது ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கான நீங்கள் எலிஜிபிள்னா, தயவு செஞ்சு ஃபஸ்ட் கிராஜுவேட்டை முன்னாடியே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உங்கள் அப்ளிகேஷன் அப்போவும் தேவைப்படும், காலேஜ் ஜாயின் அப்போ ரொம்ப ரொம்ப தேவைப்படும். அடுத்து ஸ்ரீலங்கன் தமிழ் ரிஃப்யூ சர்டிஃபிகேட், ஸ்ரீலங்கா தமிழ்நாடு இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் எடுத்துக்க தவறாதீங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற சர்டிஃபிகேட்ஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சனாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதுக்கேற்ற சர்டிஃபிகேட், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் அதுக்கேற்ற சர்டிஃபிகேட்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சர்டிஃபிகேட்ஸும் மேக்ஸிமம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஃபோட்டோஸ், இதெல்லாம் பேசிக்ஸ். ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஃபோட்டோஸ், ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறோம், ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுறோன்னா இதெல்லாம் பேசிக்ஸ். 10th, 11th, 12th மார்க் ஷீட் மெயினாக. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எக்ஸப்ட் ஓசி, ஓசி தவிர்த்து மற்ற எல்லாருமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அடுத்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொசீஜர். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் வந்தால் கேளுங்கள். வேறு எதாவது சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் வந்தால் கேளுங்கள். ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் சர்டிஃபிகேட்ஸ் இல்லைன்னா சீக்கிரம் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் வாங்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன். கீஸ் மெயிலிங் ஆல்வேஸ் பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.